மோடி இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இந்த அரிய நிகழ்வு 62 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் நடக்கிறது. ஓபிசிக்கு 27, எஸ்சி 10 பேருக்கு, எஸ்டிக்குனா 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, சிறுபான்மையினர் 4 பேர். ஆனால் முஸ்லிம்கள் எவரும் அமைச்சராகவில்லை. தேர்தலில் தோற்ற ஒரே ஒருவருக்கு மட்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார் மோடி. யார் அப்படின்னா எல்முருகன். சந்திரபாபு நாயுடு எப்பெல்லாம் என்டிஏ விட்டு வெளியே போகிறாரோ அப்பெல்லாம் அவர் வந்து அரசியல் ரீதியாக பின்தங்கி போகிறார். ஒருவேளை இப்படியே நிதிஷ்குமார் தொடர்கிற பட்சத்துல எதிர்காலத்துல ஒரு முக்கியமான பதவி அவருக்கு கிடைக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நடந்த கோலாகலமான வைபவத்தில் மோடி இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த அரிய நிகழ்வு 62 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் நடக்கிறது. மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இதுக்கு முன்னால 62 ஆண்டுகளுக்கு முன்னால பிரதமராக ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பது மோடி மட்டும்தான். சோ இந்த விதத்துல நேருவுடைய சாதனையை மோடி சமன் செய்திருக்கிறார். மோடியுடன் மொத்தம் 71 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த 71 30 பேர் கேபினட் மினிஸ்டர்ஸ், மீதி இருக்கிற 41 எம்ஓஎஸ், அதாவது இணையமைச்சர்கள் தனி பொறுப்பு, அப்புறம் இணையமைச்சர்கள், எல்லாம் சேர்த்து டோட்டலா 71. இந்த 71 பேர்ல 11 அமைச்சர்கள் தோழமை கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்த 37 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த 37 பேர்ல 18 பேர் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தோற்றவர்கள். உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஸ்மிருதி இரானி, இப்படி பல பேர். இதுல தேர்தலில் தோற்ற ஒரே ஒருவருக்கு மட்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார் மோடி. அது யார் அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த எல்முருகன். இதற்கு முன்னால அவர் எம்எல்ஏ தேர்தலில் தோற்றார், அவர் மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டார். இந்த முறை அவர் எம்பி தேர்தலிலும் தோற்றார், அவர் மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டு இருக்கிறார். உண்மையிலேயே நீலகிரி வாக்காளர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். ஏன்னா அவங்க தொகுதியில ஜெயிச்சவர் எம்பி ஆகிவிட்டார், தோற்றவர் அமைச்சர் ஆகிவிட்டார். சோ இதுல வந்து ஒரே ஒரு விதிவிலக்காக தோற்றிருந்தும் கூட எல் முருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தின் மீது மோடிக்கு எவ்வளவு ஒரு கரிசனை கன்சர்ன் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் மொத்தம் 7 பெண்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்கின்றனர். கடந்த முறை 10 பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க, அதோட கம்பேர் பண்ணுறப்போ 3 குறைவு. இந்த முறை 33 புதுமுகங்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். சிவராஜ் சிங் சௌஹானை சொல்லலாம், மனோகர்லால் கட்டர், இப்படி பல பேர், அதேபோல சுரேஷ் கோபி, இந்த மாதிரியாக ஒரு 33 பேர் புதுமுகங்கள் இருக்கிறார்கள். மாநில வாரியாக ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா யூபியில ஒரு கேபினட் மற்றும் 8 எம்ஓஎஸ் தரப்பட்டிருக்கிறது யூபிக்கு. இதே இது மகாராஷ்டிரன்னு எடுத்துக்கொண்டால் 2 கேபினட், 6 எம்ஓஎஸ். பீகார் 4 கேபினட், 4 எம்ஓஎஸ். குஜராத் 4 கேபினட், 1 எம்ஓஎஸ். இந்த விதமாக தரப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கு என்ன அப்படின்னா, தமிழகத்தை சார்ந்த தமிழர்களாக இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஒரு கேபினட், அதே போல ஜெய்சங்கர் ஒரு கேபினட் மினிஸ்டர், எல் முருகன் அவர்கள் ஒரு எம்ஓஎஸ் ஆக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். சோ தமிழ்நாடுக்குன்னு 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. இதுல காஸ்ட் வைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு 27, எஸ்சி 10 பேருக்கு, எஸ்டிக்குனா 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, சிறுபான்மையினர் 4 பேர். ஆனால் முஸ்லிம்கள் எவரும் அமைச்சராகவில்லை. என்னங்க சிறுபான்மையினர் 4ங்கிறீங்க, ஆனால் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் கேட்கலாம். இதுதான் இந்த இடத்துல தான் காங்கிரஸ் டாக்டிக்ஸை புரிஞ்சுக்கணும்.
சிறுபான்மையினர் என்று சொன்னாலே அது முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பதிவை நேரு காலத்திலிருந்து அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த மைண்ட் செட்ல இருந்தா இப்படி ஒரு கேள்வியும் வர முடியும். அதாவது முஸ்லிம்களை தாண்டியும் நிறைய சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். ஸோ அந்த விதமாக பார்த்தா கிறிஸ்டியன்ஸுக்கு மோடி கொடுத்திருக்கிறார். அதே போல பார்சி, இது போல பல்வேறு சிறுபான்மையினர் அவங்களுக்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் பதவியேற்றுக்கொண்ட இந்த 71 பேரில் ஒரு முஸ்லீம் கூட இடம்பெறவில்லை என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் குறித்து நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மீண்டும் அவர் நிதி அமைச்சராக தொடர்வாரா, இல்லாட்டில் ஏதேனும் இலாக்கா மாற்றம் இருக்குமா, ஒருவேளை பியூஷ் கோயல் வந்து நிதி அமைச்சராக வருவாரா, இதற்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடைத்துவிடும். யாருக்கு என்ன இலாக்கா அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் ஒரு சரியான கலவையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து 12 பேர் பிஜேபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் கூட வெஸ்ட் பெங்காலுக்கு தரப்படவில்லை. 2 பேருக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிற இந்த 2 பேரும் எம்ஓஎஸ் ஆக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கேபினெட் மினிஸ்டர் ஆகும் அளவுக்கான தகுதி படைத்தவர்கள் அந்த 12 பேர்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒருவேளை சுயேந்திர அதிகாரி போட்டியிட்டு அவர் எம்பியாக வந்திருந்தால் அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த விதமான ஆளுமைகள் இந்த தடவை வெஸ்ட் பெங்கால்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால எம்ஓஎஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சருடைய மொத்த எண்ணிக்கை 71. ஆக்சுவலாக 81 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும். மோடி வந்து இன்னமும் விஸ்தரிக்க முடியும். ஸோ ஒரு 10 சீட்டு வந்து ரிசர்வ்ல இருக்கு. அது எப்போ வேணாலும் அவங்க விஸ்தரிக்கலாம். ஏன்னா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு எந்த அமைச்சர் பதவியும் தரப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை ஃபியூச்சரில் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு தனிப்பொறுப்புடன் கூடிய எம்ஓஎஸ் தருவதாக சொல்லப்பட்டதாகவும் அதை அஜித் பவார் நிராகரித்து விட்டதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அவங்க வந்து பிரஃபுல் பட்டேல் பேரை வந்து முன் வச்சாங்க. அவருக்கு வந்து தனிப்பொறுப்புடன் கூடிய எம்ஓஎஸ் தர்றதா மோடி சைடில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரஃபுல் பட்டேல் ஆல்ரெடி கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தவர், ஏற்கனவே கேபினெட் மினிஸ்டராக இருந்த ஒருத்தரை இப்போ வந்து எம்ஓஎஸ் தனிப்பொறுப்புன்னா அவரை வந்து ப்ரொமோஷனை குறைக்கிற மாதிரி, டிமோஷன் மாதிரி ஆயிடுது, அதனால் நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதனால் அவர்கள் காத்திருப்பார்கள். இன் ஃபியூச்சரில் ஏதேனும் எக்ஸ்பென்ஷன் நடக்கும், அப்படி நடக்கிறப்போ அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸையும் அவர்கள் உள்ளே கொண்டு வருவார், மோடி உள்ளே கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் உள்ள சார்லட் நகரில் வசிக்கும் ரகுராம் நாட்டாமை என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி, நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அடுத்த 5 வருடங்கள் தங்களுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறும் பட்சத்தில் பாஜக எப்படி சமாளிக்கும்? என்ன நிச்சயம்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நிச்சயம்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்கிட்ட உறுதிமொழி பத்திரம்லாம் வாங்க முடியாது. அதனால அதில் அந்த விஷயத்தில் எப்போதுமே ஒரு அன்சர்டன்டி உண்டு. ஆனால் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோடு பேலன்ஸ் பண்ணி ஒரு 5 காலம் நீங்கள் நடத்துவது ஒரு பெரிய சாதனை. இது வந்து ஒரு தனிக்கலை. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, வாஜ்பாய் அவர்கள் 20 கட்சிகளை கொண்ட கூட்டணி அரசை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதே போல் தொடர்ந்து 10 மன்மோகன் சிங் ஒரு கூட்டணி அரசை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி முன்னுதாரணங்கள்ல இருக்க அதே போல மோடியாலும் முடியும். இன்னொன்று, அவங்க வந்து திடீர்னு காலவாரி விட்டும் போயிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய படிப்பினைகள் கிடைத்து இருக்கின்றன. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் எப்பெல்லாம் என்டிஏ விட்டு வெளியே போகிறாரோ அப்பெல்லாம் அவர் வந்து அரசியல் ரீதியாக பின்தங்கி போகிறார். அவருடைய ஆட்சியை இழந்திருக்கிறார், முதல்வர் பதவியை இழந்திருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பெல்லாம் என்டிஏ விட்டு போகிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு வந்து ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு இருக்கும். எப்பெல்லாம் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வராரோ அப்போ திரும்பவும் அவருடைய அரசியல் வாழ்க்கை உச்சத்துக்கு போகும். இதை அவர் பார்த்துருக்கிறார். அதனால அவர் வந்து மீண்டும் மீண்டும் பழைய தவறை செய்து கையை சுட்டுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அவங்க வந்து இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அமைச்சர் பதவிக்காக மற்றதுக்காக ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மாநிலத்துக்கான பல்வேறு தேவைகள் இருக்கும், அதை வந்து அழுத்தம் கொடுத்து கேட்டு பெறுவார்கள். இப்போ 2019 அருண்ஜேட்லியால் நிராகரிக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் ஆந்திர பிரதேஷ், அதை வந்து இந்த தடவை அவர் ஒரு டிமாண்டாக வச்சு நிச்சயம் அவர் பெறுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் பேக்கேஜை கொடுப்பதற்கு இப்போ யார் நிதியமைச்சராக வரப்போகிறாங்களோ அவங்க தயாராக இருக்க வேண்டும். அதே போல நிதிஷ்குமார் வந்து பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்டிருக்காரு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கேட்டு ரொம்ப காலமாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார். அப்போ வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு நிராகரித்ததை காரணம் காட்டி ஒரு மாநிலத்துக்கு நிராகரிச்சுட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அருண்ஜேட்லி அதையும் நிராகரித்தார். இந்த தடவை இவங்க கை ஓங்கி இருக்கிறதுனால தங்கள் மாநிலத்துக்கான அந்த திட்டத்தை கேட்டு பெறுவார் நிதிஷ்குமார். அதுக்காக உடனே நிதிஷ்குமார் மாதிரி அப்படியே இந்தி கூட்டணிக்கு தாவிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் இப்படி அப்படிமா கிளை மேல கிளை தாவி தாவி அவர் தன்னுடைய மரியாதையை கெடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த என்டிஏ பார்ட்னர்ஸ்லேயே ரொம்ப சீனியர் வந்து நிதிஷ்குமார். கிட்டத்தட்ட ஒரு 25 காலத்துக்கு மேலாக பிஜேபியோட ஒரு நல்ல உறவில் நல்ல கூட்டணியில் இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார். அண்மை காலமாக தான் அவர்கிட்ட நிறைய ஆசோலேஷன் தென்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவசேனைக்கு அடுத்தபடி ரொம்ப காலமாக இந்தியாவில் இருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்னர் நிதிஷ்குமார். இப்போ கடந்த காலத்தில் அவர் மாறி மாறி வந்ததுனால மாநிலத்துக்குள்ளே அவருடைய மரியாதை கெட்டு இருக்கிறது. இன்னைக்கு அவருக்கும் வயசு 72 ஆயிட்டு, இனிமேல வந்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு எக்ஸிட்டோட தான் போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். ஒருவேளை இப்படியே அவர் தொடர்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான பதவி அவருக்கு கிடைக்கக்கூடும். ஏதேனும் ஒன்றுக்காக அவர் வெயிட் பண்ணலாம், ஏதேனும் அவருக்கு ஏதேனும் உத்தரவாதம் தரப்பட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால இந்த ரெண்டு பேரும் காலை வாரி விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. இதற்கு இடையில் இதே நேரத்தில் தேசிய அளவில் எங்கெல்லாம் சுயேட்சை எம்பிக்கள் இருக்கிறார்களோ அவர்களை வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஒர்க்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோரலஸ் 5-7 இண்டிபெண்டன்ட் எம்பிஸ் வந்து கட்சி உறுப்பினர்களாகவே மாறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அப்படி வர்றப்போ பிஜேபியினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகமாகும். எப்படினாலும் இந்த 5 மோடி மேனேஜ் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. துளசி என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி, காங்கிரசின் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கும் வகையில் பாஜகவின் பிரச்சாரம் அமைந்ததாக தெரியவில்லையே, குறிப்பாக ராகுல் அம்பானி அதானி குறித்து பேசும் போதும் ராஜீவ் குடும்பத்துக்கு திருபாய் அம்பானிக்கு இருந்த உறவு குறித்தோ, நீரவ் மல்லையாவிடமிருந்து கடனை மீட்டது, குத்ரோச்சி விவகாரம், போபால் விஷவாயு கசிவு, யூபிஏ அரசு விட்டு ஆயில் பாண்டுக்கு பணம் செலுத்தியது ஆகியவற்றை பாஜக பேசி இருக்கலாமே. பேசக்கூடாதுன்னு இல்ல, எப்போதுமே பாஜக உரிய பதில உரிய நேரத்துல சொல்லாது. பாஜகவுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு வெளியில இருந்து செயல்படக்கூடிய அறிவுஜீவிகள் அவங்கதான் போராடிட்டு இருப்பாங்களே ஒழிய பிஜேபி பல நேரத்துல பேச வேண்டிய தருணத்தில் பேசியதே கிடையாது. இதை வந்து நானே பல காணொலியில ரொம்ப ஒரு குறைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு நல்ல நினைவுல இருக்கு, ரஃபேல் இஷ்யூ உச்சத்துல போயிட்டு, ரஃபேல் விவகாரத்துல, ரஃபேல் கொள்முதல் விவகாரத்துல மோடி ஒரு பெரிய தவறு செய்து விட்டது போலவும், பெரிய ஊழல் நடந்து விட்டது போலவும் ராகுல் காந்தி ஒரு புயலை கிளப்பி கொண்டு வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரஃபேல் சம்பந்தப்பட்ட பேசிக் ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதே போல ஃபிகர்ஸ், அதுவே இப்போ பிஜேபிக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய எங்களுக்கு கிடைக்காது. இதை வந்து சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி அதே போல டெல்லியில இருக்கக்கூடிய அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டால் கூட பதிலே எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. ரொம்ப ஃபடப்பா இருக்கும் நாங்கெல்லாம். என்னங்க உங்களுக்காகத்தானுங்க நாங்க டிவியில பேச போறோம், இவ்வளவும் ஒண்ணுமே தரமாட்டேங்க, ஒரு சப்போர்ட்டும் இல்லையா என் கையில, வந்து டேட்டாஸ் இல்லாம நாங்க எப்படிங்க பேச முடியும், உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த டைத்துல வந்து பிஜேபி சைட்ல நாங்க தொலைக்காட்சியில் பங்கேற்க மாட்டோம்னு வேற அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ அவங்களுடைய நேரடி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரும் பதில் சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆளா மாட்டிட்டு எத்தனையோ தொலைக்காட்சிகள் நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்போ கஷ்டப்பட்டு எப்படி எப்படிலாமோ டேட்டா சேகரிச்சு என்னுடைய தனிப்பட்ட நட்புல இருக்கக்கூடிய பல்வேறு டெல்லி ஜேர்னலிஸ்ட் அப்புறம் மற்றவங்கள்ட்ட நான் வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி, ஒரு சில இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்காங்க டிஃபென்ஸ் சைடில், அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தோம். எல்லாம் பதில் சொல்லி சமாளித்து எப்படி எப்படிலாம கொண்டு வந்துட்டோம். கடைசியாக ரொம்ப லேட்டாக தான் லோக்சபாவில் நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னார்.
அன்னைக்கு அவர் பதில் சொல்றப்போ ஒரு ஃபேக்சுவல் எரரோட வேற அவர் பதில் சொன்னார். அதாவது ஒரு ரஃபேல் விமானம் வாங்கக்கூடியதில் எவ்வளவு செலவழிச்சவங்க அந்த ஃபிகர் சொல்றதுல ஒரு தப்பு பண்ணார். அதை பிடிச்சிட்டு அது ஃபர்தராக போனாங்க. அதை தொடர்ந்து சரத்பவார் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நிர்மலா சீதாராமன் வந்து சரியான ஒரு முன்தயாரிப்பு இல்லாமல் பேசினால்தான் இன்னும் கூடுதல் குழப்பம் பார்லிமெண்ட்டில் ஏற்பட்டது. அவர் வந்து அந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் சரியாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டினார். அந்த மாதிரி நிறைய குழப்படி இருக்குது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி நியாயம், அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் என்னன்னு தெரில, உரிய நேரத்தில் உரிய பதிலை சொல்லுவதில்லை அப்படிங்கிறது பிஜேபியினுடைய பேசிக் கேரக்டராகவே இருந்து வருகிறது. இதில் இந்த பிஜேபி செயலில் ஒரு விதிவிலக்கு அப்படின்னா அமித் மால்வியாவை சொல்லுவேன். அவர் உடனேக்கு உடனே ரியாக்ட் பண்ணுகிறார், அவர்கிட்டேருந்து ஒரு பதில் வருது. மற்றபடி இன் ஜென்ரல் பிஜேபி வழக்கம் போல மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் போக்குகள் மத்தியில் இப்படியெல்லாம் ரொம்ப மௌனம் சாதித்து கொண்டிருப்பது எதிராளிகள் சொல்லுவதை சரி என்று நினைக்க வைத்துவிடும். மக்கள் வந்து வேற விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணணும். பட் பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய, தேசியவாதத்தையும் இந்துத்துவாவையும் ஆதரிக்கக்கூடிய, பிஜேபிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம், இதற்கான பதிலை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பதில் வந்து முதல்ல பிஜேபிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டிருக்கும் கேள்வி சரியான கேள்வி, உங்களுக்கு என் பாராட்டு. பெங்களூரில் வசிக்கும் தாராபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி. அரசியல் கட்சிகள் நிறைவேற்ற முடியாத இலவச வாக்குறுதிகளை தேர்தலின் போது கூறுகிறார்கள். மோடி சொல்லாத வாக்குறுதியை கூட அவர் சொன்னதாக சொல்லி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இவற்றை தடுக்கும் வகையில் வழக்கு தொடர சட்டத்தில் இடம் உள்ளதா? அவ்வாறு இருப்பின் தங்களை போன்றோர் அதை செய்யலாமே. அதாவது இதை அவதூறு வழக்காக கொண்டு போகலாம், அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே மோடியை பற்றி 15 லட்சம் அவர் டெபாசிட் பண்ணுவேன்னு சொன்னார், போடவே இல்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரம். இப்போ உண்மையிலேயே மோடி அப்படித்தான் சொன்னார் அப்படிங்கிற லெவலுக்கு அதை பதிய வச்சுட்டாங்க. ஆனால் அதை தடுக்கக்கூடிய முயற்சியில் பிஜேபி ஈடுபடவே இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகளையும் நான் கேட்டிருக்கேன், அங்கே இருக்க ஆங்கர்த்தை கேட்டிருக்கேன். நீங்களும் இத்தனை வருஷமாக டிவியில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்போவாது மோடி 15 லட்சம் ரூபாயை ஒவ்வொருத்தருடைய கணக்கில் நான் வரவு வைப்பேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா? அப்படி அவர் சொன்னது உண்மை என்றால் அவர் எந்த ஆண்டு எந்த மாதம் எந்த தேதியில் எங்கு நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசினார்? இதை உங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியுமா? ஒரு பச்சை பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம், பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அது உண்மை போல ஆக்கி விடலாம் அப்படிங்கிற அந்த கோயபல்சியன் தியர், அதுதான் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறதே ஒழிய உண்மை இருந்தால் ஆதாரத்தை சொல்லுங்கள். நீங்களும் இத்தனை வருஷம் மீடியாவில் இருக்கீங்க, எப்போவாது மோடி அவ்விதமாக சொன்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஆங்கர்ஸ் கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட பதிலே வந்தது இல்லை. இல்ல கடைசி அவனு சொல்லியிருக்கீங்க, உங்களை போன்றோர் வழக்கு தொடரலாமே அப்படின்னு. இந்த விஷயத்தை தடுக்கிறதுல பிஜேபி முன்னைக்கட்டில் தீவிரமாக முயற்சி செய்யணும். பிஜேபிக்குன்னே தனியா வழக்கறிஞர் பிரிவெல்லாம் இருக்கு, அணி இருக்கு. உடனே இதை தடுக்கிறதுக்கு அவங்க கேஸ் போட்டிருக்கலாம். இந்த 15 லட்சம் விவகாரம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். ஏன் பிஜேபிங்கிறது ஒரு மாபெரும் தேசிய கட்சி, அதுக்கு ஒரு பெரிய வழக்கறிஞர் அணி எல்லாம் இருக்கு, எவ்வளோ பேக்கப் இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அதுகிட்ட இருக்கக்கூடிய பலத்துக்கும் இந்த கேஸை போட்டு எவ்வளோ பிரமாதமாக நடத்தி ஒன்ஸ் ஃபார் ஆல் இப்படி இனிமேல் யாரும் பேசக்கூடாது இந்த மாதிரி அப்படிங்கிற நிலையை உருவாக்கியிருக்கலாம். ஏன் செய்யலை எனக்கு தெரியாது. பட் இனிமேல் தோன்றும் இந்த ஒரு சின்ன செட்பேக் ஏற்பட்டிருக்கு இந்த லோக்சபா எலெக்ஷன்ல, அது வந்து ஒரு புதிய படிப்பினையை நமக்கு தந்திருக்கிறது. எப்போதுமே வரலாற்றிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் விரைவாக பாடம் கற்கக்கூடிய கட்சி உண்டுன்னா அது பிஜேபியாக தான் இருக்க முடியும். அதனால இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவிலிருந்து பிஜேபி நிச்சயம் மீளும். இனிமேல் உடனடியாக அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினையாற்றும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லதையே எதிர்பார்ப்போம், நல்லதையே நினைப்போம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.